வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைக்கும் கிரிமியா பாலம் என்று பொதுவாக அறியப்பட்ட கெச் பாலத்தை தாங்க உக்ரைனிய படைகள் தயாராகி வருவதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் நெருக்கமான தொடர்பு ரஷ்ய மொழி ஊடகமான ரைபர் டெலிகிராம் சேனல் தெரிவித்துள்ளது அவர்கள் அப்படியொரு தகவலை வெளியிடுகிறார்கள் என்றால் அதன் அர்த்தம் அப்படியொரு தாக்குதலை ரஷ்யா எதிர்பார்க்கிறது டெலிகிராம் சேனல் தகவலையும் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் ஆக்கிரமிக்கப்பட்டு கருங்கடல் தீபகற்பமான கிரிமியா மீதான மற்றொரு தாக்குதலுக்கு தயாராகும் விதத்தில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ராடார்களை கண்டறிய இந்த வாரம் அமெரிக்கா புதிய ஆயுதம் ஒன்றை உக்ரைன் பயன்படுத்த தொடங்கியுள்ளது என்கிறார்கள் அவர்கள் அந்த புதிய ஆயுதம் பெரும்பாலும் அமெரிக்க தயாரிப்பான ஏடிஎம் ஒன் சிக்ஸ்டி ஏவுகணைகள் என்கிறது ரஷ்ய ஊடகம் அவர்கள் குறிப்பிடும் ஏடிஎம் ஒன் சிக்ஸ்டி ஏவுகணைகளை மால்டி ஏவுகணை என்று சுருக்கமாக அளிப்பார்கள் எதிரிகளின் வான் பாதுகாப்பை திசை திருப்பும் மற்றும் குழப்பும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள மால்டி ஏவுகணைகள் ராடார் திரைகளில் பல விமானங்களை பிரதிபலிக்கும் திறன் கொண்டவை ஏடிஎம் ஒன் சிக்ஸ்டி மால்டி என்பது அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட வானில் ஏவப்பட்ட ஒரு வகை டிகோய் ஏவுகணை டிகோய் ஏவுகணைகள் என்பது அவை இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள் அல்ல ஆங்கிலத்தில் டிகோய் என்றால் ஏமாற்றுவது எதிரியின் வான் பாதுகாப்பு சாதனங்களின் திறனை தூண்டி குழப்புவதற்கும் மற்றும் சிதைப்பதற்கும் எதிரி ரேடர்களில் பல விமானங்கள் வருவதாக உருவகப்படுத்தி காட்டும் வல்லமை இந்த ஏவுகணைக்கு உண்டு அதாவது இந்த ஏடிஎம் ஒன் சிக்ஸ்டி ஏவுகணை மால்டி உக்ரைனால் ஏவப்பட்டால் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதன ரேடர்களில் வானில் பல விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் வருவது போல தெரியும் ஆனால் அவை உண்மையல்ல ஏமாற்று வேலை இந்த ஏடிஎம் ஒன் சிக்ஸ்டி ஏவுகணையின் அதிநவீன ரகத்தின் பெயர் மால்டி ஜே இது கூடுதலாக முன்கூட்டிய எச்சரிக்கை மற்றும் இலக்கு கையகப்படுத்தல் ரேடார்களை செயலிழக்க செய்ய மின்னணு எதிர் நடவடிக்கைகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது அதன் அர்த்தம் இது அவாக்ஸ் கண்காணிப்பு விமானங்களின் தரவுகளையும் அலங்கடிக்கும் இந்த மால் டிஜி ரகம் அதி அதே நேரத்தில் இது ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் விமானங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு துல்லியமாக செயற்படும் என்று சோதனை நடத்தி பார்க்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு உள்ளது அமெரிக்கர்கள் சோதனை நடத்தி பார்க்க அதிநவீன ரஷ்ய ராணுவ சாதனங்களுக்கு எங்கே போவது அதற்கு அமெரிக்கர்களுக்கு உதவ ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் முன்வந்து மூன்றாவது ஆண்டாக போர் ஒன்றை உக்ரைனில் நடத்துகிறார் உக்ரைன் ரஷ்யா இரண்டுமே முன்பு சோவியத் யூனியனின் பகுதிகள் அதில் ஒரு பகுதியை வைத்தே மற்றொரு பகுதியை தாக்கி ஆயுத பரிசோதனை செய்யும் நாட்டை எப்படி அழைப்பீர்கள் அமெரிக்க சோதனைக்கு தளம் அமைத்துக் கொடுத்த புட்டினின் திறமையை எப்படி கணிப்பீர்கள் புட்டினின் இந்த ஆதரவுடன் கெர்ச் பாலத்தை ரஷ்யாவின் முன்னாள் சகா உக்ரைனை வைத்து தகர்ப்பதே அமெரிக்காவின் நோக்கம் கெர்ச் நீரிணை பாலம் ரஷ்யாவின் படைகளுக்கு தமது சோவியத் முன்னாள் சகா உக்ரைனை தாக்க ஒரு முக்கிய விநியோக பாதையாக செயற்படுகிறது உக்ரைன் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் க்ரைமியா பாலத்தில் உள்ள பத்தொன்பது கிலோமீட்டர் சாலை மற்றும் ரயில் பாலத்தை தாக்கியது தெற்கு உக்ரைனில் மாஸ்கோ தனது முன்னாள் சோவியத் சகா உக்ரைன் மீதான இராணுவ தாக்குதல்களை தக்கவைக்க இந்த பாலம் முக்கியமானது உக்ரைனில் இருந்து தந்திரோபாய விமானங்கள் புறப்பட்டதன் காரணமாகவோ அல்லது வான் பாதுகாப்பு அமைப்புகளில் அடையாளம் தெரியாத பொருட்கள் தோன்றியதன் காரணமாகவோ தெற்கு ரஷ்ய பிரதேசங்களில் பல முறை எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டது என்பது நேற்று மறக்க முடியாதது என்று ரஷ்ய டெலிகிராம் தெரிவித்துள்ளது சரியான காரணம் இன்னமும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஒரு எளிமையான விதியாக அதை பார்த்தால் இது நிகழும் போது அது அமெரிக்க டிகோய் ஏவுகணையை ஏவுதலுடன் தொடர்புடையது அவர்களுக்கு தான் வான் பாதுகாப்பு நிலையங்கள் பதிலளித்திருக்கலாம் என்று ரஷ்ய சேனல் கூறியது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே ஏழாம் தேதி புட்டின் திறப்பதற்கு முன்பு கெச் பாலத்தின் மீது தாக்குதல் நடக்கலாம் என்று ராய்வார் ரஷ்ய ஊடகம் கூறுகிறது ரஷ்ய தலைவர் கடந்த மாதம் தனது ஐந்தாவது முறையாக பதவிக்கு வந்து அமெரிக்காவுக்கு பல உதவிகளை செய்கிறார் மே ஏழாம் தேதி உக்ரைன் கெர்ச் நீரிணை பாலத்தை தாக்குமென்று நம்புவதாக ரஷ்ய ராணுவ நிபுணர் விளாடிஸ்லாம் சூரியின் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் கூறியதை அடுத்து இந்த பகுப்பாய்வு வந்துள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதி கிரிமியாவின் ஜோன் கோயில் நகரில் ஒரு பெரிய ரஷ்ய விமான நிலையத்தில் உக்ரைனிய தாக்குதல் பாலத்தின் மீது எதிர்கால உக்ரைனிய தாக்குதலுக்கான ஒத்திகையாக இருக்கலாம் என்று ரஷ்ய ராணுவ நிபுணர் சூரிகின் கூறினார் சூரிகின் உக்ரைனின் ஏழு ஏடிஎஸ் சிஎம்எஸ் எம் ஏவுகணைகள் தாக்குதலில் பயன்படுத்தியதாகவும் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு எவ்வாறு செயற்படுகிறது என்பதை சோதிக்கும் ஒரு ஒத்திகை என்றும் கூறினார் ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ ஐரோப்பாவின் முன்னாள் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பென் ஹார்ட்ஜஸ் கிரிமியா உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்பதற்கான கியேவின் பல டொமைன் எதிர் தாக்குதலின் ஒரு பகுதியே பாலத்தை குறிவைப்பது என்று கூறினார் மிக விரைவில் கிரிமியா பாலத்தின் ஆயுள் முடிந்துவிடும் என்று அவர் கணித்துள்ளார் சோவியத்தின் விரல்களை வைத்தே சோவியத்தின் கண்களை குத்துவதற்கு அசாத்திய தொலைநோக்கு திட்டமிடல் தேவை அதை அமெரிக்காவால் செய்ய முடிகிறது புட்டின் உதவியுடன் அமெரிக்க வெற்றிக்கு பாதிக்கு பாதி உதவியது புட்டினின் அதி என்பதை அமெரிக்கா மறக்கக்கூடாது